ஹலோ யுவாஸ் வணக்கம், நான் எம்ஜே மதி. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜேந்திர சோழனால் உருவாக்கப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு தான் வந்திருக்கோம். நம்ம பின்னாடி பார்த்தா கோவில் தெரியும். இப்போ இங்கே எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜேந்திர சோழன் வாழ்ந்ததுக்கான அடையாளங்கள்லாம் இங்கே நிறையவே இப்போ எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள்லாம் அவங்க நிறைய இங்கே ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதை பார்க்க தான் வந்திருக்கோம். இப்போ போய் பார்க்கலாம் என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க எடுத்து வச்சிருக்காங்க, ராஜேந்திர சோழன் வாழ்ந்ததுக்கான அடையாளங்கள்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க போய் பார்க்கலாம். அரண்மனை இருந்த இடத்துக்கு எப்படி போகணும்னு பார்த்தீங்கன்னா, கங்கை கொண்ட சோழபுரத்துலேருந்து தென்கில் இருக்க 2 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போனீங்கன்னா மாளிகைமேடுன்ற ஊர் வரும். அங்கே தான் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணி அரண்மனையை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். அரண்மனை இருந்த இடத்துல தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணி நிறைய சிலைகள் எடுத்திருக்காங்க. அந்த சிலைகள்லாம் இங்கே மியூசியமாக உள்ளே வச்சுருக்காங்க. அண்ட் வெளியே பார்த்திங்கன்னா அரண்மனையோட பாதுகாவலர் சிங்கம் சிலை இங்கே வெளியே வச்சுருக்காங்க மியூசியத்துக்கு வெளில. இப்போ உள்ளே போய் பார்க்கலாம் வேறு என்னென்ன சிலைகள் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு வாங்க. மியூசியம் உள்ளே போய் பார்த்தா ஏகப்பட்ட சிலைகள் உடைந்த நிலையில் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரு ஒரு சிலையாக தனியாக காட்டுறேன் பாருங்கள். பிரம்ம சிலை, தூவாரா பாலகர் தேவி சிலை, தட்சிணாமூர்த்தி, அர்த்தநாரி, ஐயனார், பைரவர், துர்கை, வரகி, சாமுண்டா, சண்டிகேஸ்வர், விஷ்ணு, பார்த்தகன் கல்வெட்டு 10ஆம் நூற்றாண்டு, விநாயகர், முருகன், கௌமாரி, வைஷ்ணவி, வராகி, மாளிகையோட தூண்கள், லிங்கம், ஒரு லிங்கம் சிலையை இந்த அளவுக்கு பக்கத்தில் பார்க்கறது, அதுவும் ராஜேந்திர சோழன் கிபி 1023ஆம் நூற்றாண்டோட செஞ்ச சிலையை பார்க்கும்போது ரொம்ப அபூர்வம் தான். ஆனால் அதை எப்படி செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, லிங்கத்தோட மேல் பாகத்தை மட்டும் தனியாக செஞ்சுருக்காங்க, அதுக்கப்புறம் அந்த நடுப்பாகத்தை வந்து தனியாக ஃபிட் பண்ணியிருக்காங்க. கிபி 17ஆம் நூற்றாண்டோட கல்வெட்டு ராஜேந்திர சோழன் காலத்தில் யூஸ் பண்ண காயின்கள், சுவடுகள், தங்க நாணயங்கள், கல்வெட்டுகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே கிடச்சிருக்கு. ராஜேந்திர சோழன் வாழ்ந்ததுக்கான அடையாளங்கள் தான் இதெல்லாம். இப்போ நம்ம அரண்மனை இருந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம். அரண்மனை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1 ஏக்கர் பரப்பளவில் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் வேலி போட்டு அங்கே ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இப்போ அங்கே போய் பார்க்கலாம் எந்த அளவுக்கு அரண்மனை பெருசாக இருந்துன்னு சொல்லிட்டு வாங்க. இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு மாளிகை இந்த இடத்துக்கு. இப்போ நம்ம நிற்கிற இடத்துல தான் மாளிகை இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், பின்னாடியெல்லாம் சைடில் எல்லா இடத்தையுமே செங்கல்லாம் அடிக்க வச்ச மாதிரி இருக்கும். அது எல்லாமே அரண்மனையோட மிச்ச மீதி தான். அதெல்லாம் தொல்பொருள் ஆராய்ச்சிகளை ஆராய்ச்சி பண்ணி கிடச்ச கட்டடத்தோட பாதி பாகம்தான் இதெல்லாம். மீதியெல்லாம் இன்னும் தோண்டி பார்த்தா தான் தெரியும், ஆனால் பாதிலே நிப்பாட்டிட்டாங்க, அது ஏன் தெரியல. இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வேறு என்னென்ன விஷயம்லாம் இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்க.
இங்கே அரண்மனை இருந்ததுக்கான அடையாளங்களை எப்படி தொல்லியல் துறையாளர்கள் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் இங்கிருந்து மக்கள்லாம் செங்கற்கள் தோண்டி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதை பார்த்த ஆராய்ச்சியாளர்கள் இங்கிருந்து எப்படி செங்கற்கள் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அப்போ தான் தெரிஞ்சிருக்கு ராஜேந்திர சோழன் அரண்மனை இங்கே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தோண்டி பார்க்கும்போது ராஜேந்திரன் சோழன் வாழ்ந்ததுக்கான அடையாளங்கள் நிறைய கிடச்சிருக்கு. சிலைகள், ராஜேந்திரன் சோழன் யூஸ் பண்ண காயின், பல விஷயங்கள் இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் மியூசியமாக வச்சுருக்காங்க. கங்கை கொண்ட சோழபுரம் என்ற ஒரு நகரத்தை ராஜேந்திர சோழன் கிபி 1023 நூற்றாண்டில் தான் உருவாக்கியிருக்காரு. அப்போது தான் கோயில் கட்டுற பணி ஆரம்பிச்சு இந்த மாளிகையும் அந்த காலத்தில் தான் கட்டியிருக்காங்க. அப்போது கட்டின மாளிகை தான் இது. அண்ட் இன்னும் அதோடய செங்கற்கள்லாம் இன்னும் இருக்கிறது தான் ரொம்ப அபூர்வம் தான். அண்ட் இன்னும் பூமி கடையில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு தெரியல. இந்த கற்கள் எதுக்காக பயன்படுத்தினாங்கன்னா, மாளிகை தூண்கள் நேராக நிற்பதற்காக பயன்படுத்தியிருக்காங்க. இந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட ஒரு 30-40 கல் இருந்துச்சு. அண்ட் பூமிக்கடியில் இன்னும் எவ்வளோ கற்கள் இருக்குன்னு தெரியல, ஏன்னா இன்னும் பாதி தான் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இன்னும் அடியிலலாம் தோண்டி பார்க்கல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் ரிசர்ச்சும் ஏன் பாதியில் ஸ்டாப் பண்ணாங்கன்னு தெரியல.